வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பீட்ரூட் அல்வா தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து அரை கிலோ பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இதை இப்ப சீவிட்டு கட் பண்ணி எடுத்துடுவோம். இப்ப பாருங்க, இந்த பீட்ரூட்டை நான் கட் பண்ணிட்டேன். இதை இப்ப நான் மிக்சியில போட்டு அடிச்சுட்டு இதுல ஜூஸா மட்டும்தான் நான் எடுக்க போறேன். இது வந்து ஒரு கப், இது கப் அளவுன்னு சொன்னா ஒரு கப் பீட்ரூட் இருக்குது. இதுக்கு வந்து அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாம் நல்லா அடிச்சு எடுத்துருவோம். இதை நாங்கள் இனி வடிகட்டி எடுத்துருவோம். இந்த சக்கு எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஜூஸ் மட்டும்தான் எடுக்க போறோம். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னா 100 கிராம் கார்ன் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துடுவோம். இதுக்கு நாங்க ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு கிண்டி விட்டு கொண்டே இருக்கணும். இப்ப பார்த்தோம்னா தெரியுது ரீ கொண்டு வாரது. இந்த டைம்ல வந்து சீனி சேர்த்துருவோம். சீனி வந்து 1/4 கப் சீனி எடுத்துருக்கிறேன். 1 கப் பீட்ரூட், 1/4 கப் சீனி எடுத்து நான் எங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்க சீனி சேர்த்து கொள்ளலாம். அது வந்து 350 கிராம் சீனி இருக்குது. சீனி கரைய தொடங்கினதும் கொஞ்சம் மெல்லிய தன்மை ஆகிட்டு பிறகு எறிகிறோம். பாருங்க நல்ல கலரா இருக்குது. இந்த டைம்ல வந்து நாங்க அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுறணும். இதுல வந்து பார்த்தோம்னா பிஸ்தா நட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்திருவோம். பிஸ்தா, காஜு எல்லாம் நீங்க சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கொள்றேன். இனி நாங்கள் நெய் சேர்த்து கொள்ளுவோம். நெய் நாங்கள் எவ்வளோ கூடுதலாக சேர்த்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அல்வாவும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்க நல்லா உருகி அல்வா வந்து ரெடி ஆகி கொண்டு வருது. ஏற்கனவே வந்து 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கொள்ள போறேன். மொத்தம் 4 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறோம். நீங்கள் விரும்பினா 1 டீஸ்பூனும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்க பாத்திரத்தில் எதுவும் ஒட்டாமல்
நல்லா உருண்டு திரண்டு வருது. இந்த டைம்ல நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வர ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துருவோம். இதுக்கு வந்து நெய் பூசிருக்கிறேன். இப்போ இது இதில் தான் நான் இப்போ மாற்றி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தமன்னு சொன்னவங்களுக்கு வந்து சூப்பரான அல்வா வந்து ரெடி ஆகிட்டு, எடுத்துக்கொண்ட பாத்திரம் பெருசு ஆனால் அல்வா வந்து குறைய வந்துட்டு. ஓகே, பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து அப்படியே சர்வ் பண்ணுறதாலும் சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லையேன்னு சொன்னால் ஆறின அப்புறம் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இத்துடன் இந்த வீடியோ நிறைவு செய்துட்டு மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், தேங்க்யூ.